Hello guys, welcome to Mortal Shell. Last episode, நாம போய் மூணு முக்கியமான மூணு ஷெல்ல வந்து க்ளைம் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ஷெல் தான் இருக்கு. அது எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம் ஒரு வாட்டி. பேட்டரி அதுக்கு பார ஒரு பலி போகுது. ஓகே, அது உள்ள இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இது நம்ம க்ளைம் பண்ணலாம் இப்ப போயிட்டு. ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அங்க ஒரு சின்ன ஒரு பாஸ் பேட்டில் இருக்கு. நான் என்னன்னு சொல்றேன். பேட்டரி பக்கம் போகணும். ஓகே கைஸ், நான் ஆஃப் த கேமரா கொஞ்சம் விளையாடி பார்த்தேன். ஏன்னா கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் விளையாடி பார்த்தேன். அதில் கொஞ்சம் கிளிம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் ஆனால் வந்து ஷிட் இதையா யூஸ் பண்ணேன். இப்போ டவுட் இருந்தா கேளுங்க. வெப்பன்ஸ்லாம் எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். வெப்பன்ஸ் ஒரு அப்டேட்லாம் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனால் இப்போ நான் விளாண்ட வரைக்கும், ஆஃப் த கேமரா நான் விளாண்ட வரைக்கும் வெப்பன் அப்டேட் எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக இது ட்ராட்டட் வெஸ்மன் இருக்கிறது என்னன்னா, இந்த வெப்பன் நம்ம யூஸ் பண்ற வெப்பனை வந்து நம்ம எப்போ வேணாலும் சமன் பண்ணலாம். அதுக்கு தான் அந்த இது யூஸ் ஆகுது. ஸோ இது நம்ம லாஸ்ட் எபிசோட் வந்து இதுக்குள்ளே வந்து நம்மளுடைய பாஸ் இருக்கார் க்ரெஷா. அவரை இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் வெப்பன் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டி வந்து மூணாவது ஷெல்லு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஷெல்லையும் நம்ம க்ளைம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதே நேரத்தில் போகும்போதும் வெப்பன் எதனா இருக்க வெப்பன் அப்டேட் எதனா இருக்கான்னு பார்த்துடலாம். ஆனால் விளாண்ட வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்குது கேமு. ஸோ ரொம்ப பொறுமையாக விளாடணும். மற்ற கேம் மாதிரி அப்படியே போயிட்டு எனிமிஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன எனிமிஸ் வந்து கூட கஷ்டம்தான். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்தாங்கன்னா கஷ்டமாக இருக்கு. ப்ரே பண்ண பார்த்தேன், வரல. டைமிங் வேணும். வருண்டு வரல. சீக்கிரமாக பண்ணிடுறேன். சரி, எனர்ஜி ஆகிடுச்சு. ரொம்ப பொறுமையாக விளாண்டேன் கைஸ் இந்த கேமை. கொஞ்சம் அவசரப்பட்டாலும் தம்பி இங்கவா. அவன் மாட்டிப்பான்னு தெரியும். தம்பி நீ இந்த பக்கம் வா. இந்த காமோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எப்படின்னா சொல்கிறேன், ஒரு லைட் அட்டாக்கு, ஒரு லைட் அட்டாக், அப்புறம் ஸ்ட்ராங் அட்டாக். இந்த காம்போ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஜஸ்ட் லெஃப்ட் மோஸ்ட் பட்டன் ஒன் டைமிங்கில் கரெக்டாக மூணு வாட்டி லெஃப்ட் மோஸ்ட் பட்டன் அமுத்தினாலுமே ஷீட் என்னாச்சு, கேமரா பிரச்சனை பண்ணுச்சு. படு. ஓகே, இப்போ இங்கே கிளியர் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நமக்கு வெப்பன் அப்படி எதுவும் கிடைக்கல. அடுத்து அந்த பக்கம் போய் கிளியர் பண்ண பார்ப்போம். முக்கியமாக வந்து ஸ்டாமினாவில் ஒரு கண்ணி வச்சுக்கோங்க. இங்கேயும் மூணு பேர் இருப்பாங்க. ஸோ அவசரப்படாமல் ஒரு ஒருத்தராக வருவானுங்க. சாவதுன்னு ஒரு ஒருத்தராக வருவானுங்க. ஒரு ஒருத்தராக சாவடிங்க. நம்ம மட்டும் ப்ரே ஒழுங்காக பண்ணுறது கண்டுபிடிச்சிட்டோன்னா சான்ஸே இல்லை கைஸ். ஈஸியாக நம்ம வந்து ஹெல்த்தெல்லாம் ஏற்றிடலாம். நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் இப்போது. இதுதான் ப்ரே. ஆனால் டைமிங்கில் கரெக்டாக அமுத்துனா அந்த நம்ம ஹெல்த் ஏற்றுற அந்த விஷயம் வந்து ஈஸியாக பண்ணலாம். திருப்பி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏய் அடிடா. ஓ மை காட், சீக்கிரம் சீக்கிரம். நம்ம இங்கே சாகக்கூடாது. கரெக்டாக டைமிங் பண்ணோன்னா நம்ம உங்களுக்கு ஹெல்த் ஏறிச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு கற்றுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.
டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆனால் நம்மளை அடிச்சிருவானுங்க. பாருங்க டைமிங் ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு, அதனால் அடிச்சிட்டான். ஓகே எனக்கு ப்ரே பண்ணுறதுக்கு ஒழுங்காக வரலை. ஒரு அடி வாங்கினா கூட செத்துருவோம் நம்ம, ஸோ உஷாராக இருக்கணும். ஓகே நமக்கு ஒரு சான்ஸ் இப்போ இல்லை, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் எடுத்துட்டானுங்க. கொஞ்சம் வெப்பன் அப்கிரேடு மட்டும் கிடச்சிதுன்னா ஈஸியாக இருக்கும் கைஸ் இவங்களாம் அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சாவே மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். சரி நம்ம என்ன பண்ணால், லெஃப்டில் போனோம், லெஃப்டில் போனால் நம்ம வந்து நம்ம அந்த வீடியோவில் அந்த இதில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி இருந்துச்சு, அது கீழே தான் போச்சு. இந்த பக்கம் எவனாக இருக்கானா? இல்லை. ஓகே அவனையும் முடிச்சிடலாம். வா இந்த குண்டங்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. ஒன்று இப்போ என்ன பண்ணுன்னா, கிட்ட போய் மூணு வாட்டி அடிச்சுட்டு ஹார்டன் பண்ணிட்டு விளக்கிடுங்க. ஹார்டன் பண்ணி ரெண்டு வாட்டி அடிச்சுட்டு விளக்கிடுங்க. ஏன்னா இந்த நண்டு வேற வந்துருக்கு. வெப்பன் அப்டேட் பண்ணிட்டேன்னா இந்த குண்டெல்லாம் வந்து மூணே மூணு அடி தான். ஓகே காய்ஸ் இதுதான் அந்த பேட்ரி, இப்படிதான் போனோம். அங்கே ஒரு கிராஸ்போக்காரன் இருக்கான், அந்த கிராஸ்போக்காரன் ரொம்ப கடுப்பு. அவனை தாண்டிட்டு ஓகே நம்ம என்ன சொல்லணும்னா, இவனுங்களை கிளியர் பண்ணியே ஆகணும். ஒரு குண்ட இருக்கான், இங்கிருந்து வர அந்த கிராஸ்போக்காரன் வர அடிச்சுட்டே இருக்கான். இவனை டார்கெட் வச்சுட்டு ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் மேக்ஸிமம் ப்ரே பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ரே பண்ணால் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு, டைமிங் மிஸ் பண்ணிடுறேன். ஸோ மேக்ஸிமம் ப்ரே பண்ண மாட்டேன். என்னோட காம்பட்டபிலிட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரீஜெனரேஷன் எல்லாமே வந்து இந்த மஷ்ரூம்ஸு அந்த மாதிரி அதுக்கிட்ட தான் இருக்கும். ஒன்று ரெண்டு ஆர்டன் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு விலகிடுங்க. விலகும் போது கரெக்டாக விலகுங்க, மேலே பண்ணுறது மறுபடியும் ஒன்று ரெண்டு. ஸ்டாட்ஸோட இதெல்லாம் சொல்லிடுறேன் எங்கள் என்னென்ன இது இருக்குது. ஸோ இது வந்து ஹெல்த் ஏற்றுறது, இது வந்து இதில் அன்லாக் பண்ணால் கிளிம்ஸ் இருக்கும். இப்போதைக்கு இதை அன்லாக் பண்ணாதீங்க, ஏன்னா அன்லாக் பண்ணிங்கன்னா இங்கே கவுண்ட் வந்துடும். நீங்கள் சப்போஸ் செத்துட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகிடும். ஏன்னா வந்து நீங்கள் போய் செத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் போய் திருப்பியும் கிளைம் பண்ணணும். திருப்பி நீங்கள் அந்த கிளைம் பண்ணுற மாதிரி செத்துட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சிடும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி டாரு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம எப்போ தேவையோ அப்போ வந்து யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஃப்ரூட் வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணோம், அது அப்புறம் சொல்கிறேன். இது வந்து டார் அன்லாக் பண்ணுறது, இது இது வந்து பாய்சன் டேமேஜ் வந்து நமக்கு க்யூர் பண்ணோம். இப்போ இது நான் போன எபிசோடில் சொல்ல, டார் ஸ்போர்ட் இருக்கிற இந்த மஷ்ரூம் வந்து 16 செகண்டுக்கு நம்மளோட பாய்சன் டேமேஜை வந்து பிளாக் பண்ணும். இப்போ சப்போஸ் வந்து ஃப்ராகு அந்த மாதிரி எதனா அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா நம்ம மேலே பாய்சனை ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பாய்சன் நம்ம உடம்புலேருந்து எடுத்துடும். அதுவும் பார்த்தீங்கன்னா 16 செகண்ட்ஸ் தான்.
ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஜெனசா கொடுத்தாங்க நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் வந்து ரொம்ப ஹெல்த் கம்மியாக இருக்குன்னு நேரத்தில் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணால் நம்ம வந்து கடைசியாக இருந்த டவருக்கு போய் ரீச் ஆகிடுவோம், பட் கிளிம்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கும். ஸோ இந்த மாஸ்க் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு 10 கிளிம்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அத்தனையும் வந்து இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா இருக்காது. ஸோ அது ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் நம்ம வந்து 3 செல்லை அன்லாக் பண்ணி வச்சோம்ல, இந்த செல்லை வந்து அன்லாக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபிகின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். சப்போஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற செல்லு வேணாம், நமக்கு வந்து ஹேர் ஆஃப்ஸ் தான் வேணும்னா இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்துடுவார், அவரும் சமன் ஆகிடுவார். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது. இதுவும் டாரு. இது பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியோ மூன்ஷைன். இது எதுக்கு யூஸ்னா நம்மளுடைய ஹெல்த்தை எடுத்துகிட்டு ரிசால்வ் அதிகப்படுத்தும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து டாடர் வெஸ்ட்மெண்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய வெப்பனை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த வெப்பன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் சமன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்னும் 3 வெப்பன் நம்ம அன்லாக் பண்ணோம். சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு வெப்பன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வெப்பன் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெப்பன் சமன் ஆகும். அதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஷெல் சமன் பண்ணுறதுக்கு, இது பார்த்தீங்கன்னா வெப்பன் சமன் பண்ணுறதுக்கு. இது வந்து கிளிம்ஸு அன்லாக் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா பாயில்டு ஃப்ராக் வந்து ஸ்டாமினா ஏற்றும். இது வந்து ரோசர் ராட் வந்து ஹெல்த் ஏற்றும். இது வந்து சுப்ரியர் மூன்ஸ். இது நான் யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து நான் கண்டுபிடிச்ச ஐட்டம்ஸு. இங்கே வேறு எதுவும் இல்லையா? ஸோ வந்து இங்கே ஒரு ஆர்ச்சர் இருக்கானா, இவனுங்களே சாவடிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா இவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகம் பண்ணுவானுங்க. வா 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 வா, நமக்கு ஹெல்த் வர மீடியமாக இருக்குது. ரொம்ப உஷாராக விளாண்டு இதுக்கப்புறம் மாதிரியே இருக்கு. இவனை கூட்டு வந்துட்டு அவனோட ரைட் ஆஃப் சைட்ல இருந்து விலகிட்டு அடிக்கணும். விலகிடுங்க, ஸ்டாமினா இல்லைனால விலக முடியல. மிஸ் பண்ணா நம்ம செத்துருவோம். திருப்பி நம்ம முதல்லேருந்து இப்போ இது வரைக்கும் நம்ம வரணும் கிளைம் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட டார் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, இந்த கேமில் வந்து சாகுறது ரொம்ப சகஜமான விஷயம். ஏன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நம்மளை வந்து ஹெல்த் ஈஸியாக கம்மியாயிடும். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் உஷாராக போவோம். ஓகே, என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக இவங்களை யாரும் சண்டை போடக்கூடாது. போகிறதுக்கு முன்னாடி இந்த இது ரெண்டு மஷ்ரூம்ஸையும் எடுத்துகிட்டு போவோம். ஓகே எடுத்தாச்சு. இவங்களெல்லாம் நம்ம டச்சே பண்ணக்கூடாது இப்போது. ஏன்னா இவங்களெல்லாம் அடித்தாச்சு, இங்கே எந்த வெப்பன் அப்ரேட்டும் இல்லை. இந்த பக்கம் தான் நம்ம போனோம். மேலேயும் செக் பண்ணியாச்சு, அங்கேயும் எந்த ஆப்ரேட்டும் இல்லை. அதுக்கப்புறம் லெஃப்டில் போனோம். இங்கே ரெண்டு பேர் இருப்பானுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கேம் மாதிரி கிடையாது இந்த கேமு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எனிமிஸ் வந்து ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்க. நீங்கள் ஒரு ஒரு வாட்டி சாகும் போது சரி, ஒரு ஒரு வாட்டி நீங்கள்
டவர் போயிட்டு ஐயோ நல்ல வேலை மாட்டிக்க பார்த்தேன். பின்னாடியும் ஒருத்தர் இருக்கான் போல இல்லையா? பொறுமையாக விளாண்டிங்கன்னா இவங்களாம் ஈஸியாக அடிக்கலாம். நான் கொஞ்சம் வீடியோக்காக கொஞ்சம் ஸ்பீடாக போகணும்னு பண்ணுறேன், பட் இந்த வாட்டி அந்த தப்ப பண்ண மாட்டேன். இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, மறைஞ்சிக்கிட்டு ஆதாரி நாய பயமுத்திட்டான். என்னடா பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம். நம்ம இங்கே தான் வந்து தொலைச்சோம் நம்மளுடைய ஹெல்த்தை. சாரி, லாஸ்ட் டைம் இங்கே தான் நம்ம செத்தோம். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு செத்துட்டான். சாவலியா? இது ஓகே, லார்ஜ் போல்ட் அது எதுக்குன்னு தெரியல. ஷிட், பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அடிப்பானுங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். மறுபடியும் நல்லா பண்றேன், இங்க வந்துடுறேன். விலகிடுங்க விலகிடுங்க. ஐயோ அப்பா, மேல் பட்டுச்சு. அது பாதி எழுத்து எடுத்தேன். நோ எனர்ஜி இல்ல, ஸ்டாமினா காலி ஆயிடுச்சு. அதுக்கு தான் நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனர்ஜி ஹெல்த் ஏறும். ரெண்டு சாப்பிட்றேன். ஆதார் ஸ்டாமினா ரொம்ப முக்கியம். இந்த வரைக்கும் பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக செத்த போகுது. ஸோ இப்போ நமக்கு எல்லாமே நமக்கு டார்லேருந்து கிளிம்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு வந்துடுச்சு. ஓகே, நம்ம இன்னும் ஒரு வாடி கூட சாவலை. ஸோ அது நீங்கள் கிளைம் பண்ணினாலுமே உங்கள் ஹெல்த் ஃபுல்லாக ஏறிடும். கொஞ்சம் அப்படி திரும்பிட்டா கூட இவங்க வந்து நம்ம சாவடிச்சிடறாங்க. ஐயோ, ரெண்டு பேர் அடிச்சிட்டானே. சம்பாதிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. எப்படியாவது ஒருத்தனை மட்டும் கூப்பிட்டு வரணும். இவங்கிட்டதான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். மூணு அடிச்சுட்டு வந்துருக்கேன். பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாமினா கம்மியாயிடுச்சு. அதாவது இந்த மாதிரி அப்பர் கட் பண்ணும்போது நம்ம ப்ரே பண்ண முடியாதுன்றதான் பொழுது. நமக்கு அந்த சில சில அட்டாக்லாம் நம்மளால் ப்ரே பண்ண முடியாது. அது வந்து நம்மளுடைய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல நமக்கு பேக் சைடில், அது வந்து காமிக்கும். ரெக்கல்ல காமிச்சிதுன்னா நம்மளால் வந்து அதை ஒழுங்காக ப்ரே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வா அடி வா. ஒழுங்காக இல்லை, ஒழுங்காக இல்லை, காம்போ ஒழுங்காக படலை. பார்த்தீங்கன்னா இது இந்த அட்டாக்கை வந்து நம்மளால் ப்ரே பண்ண முடியாது. அதை தான் வந்து அது ஹைலைட் பண்ணி பார்க்குது. இங்கே எதனா இருக்கான்னு பார்த்துப்போம். ஆனால் வெப்பன் அப்புறம் ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, வெப்பன் அப்டேட் இல்லை, நம்ம வர ஃபுல் ஹெல்த்தில் இருக்கோம். ஓகே காய்ஸ், ஸோ உங்களுக்கு ஸ்டோரி தேவைன்னா இந்த மாதிரி எக்ஸ்கிரிப்ஷனை போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி இருக்குது. நீங்கள் ஸ்டோரி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அது இன்னொரு எபிசோட் பார்ப்போம். ஸோ நம்ம மூணாவது செல், சாரி ஃபைனல் நாலாவது செல்லில் வந்து கிளைம் பண்ணோன்னா இந்த வழியில் போகணும்.
பேட் கே பேட் இதை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ரெண்டு மூணு பேர் இருப்பானுங்க. பேட்ரி தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ரெண்டு மூணு பேர் இருப்பானுங்க. ஃபஸ்ட்டு இவனை கூட்டு வந்துடுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து வரானு. ஸ்டாமினா ரொம்ப முக்கியம். ஸ்டாமினா நான் பார்க்க மாட்டேன். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. எப்படியா ஒரு அல்ல பட்டுருது. ஓகே ஸ்டாமினா ஏறட்டும். ஒருத்தந்தான் இருக்கான். ஃபால் கிரீம் அவுட்ஸ்கட்டு. அவுட்ஸ்கட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சின்ன ஒரு பாஸ் பட்டன். இதுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே போகலாம். கடைசி ஷெல் இதுக்குள்ளே தான் இருக்கணும். எஸ் உள்ளே தான் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன பாஸ் பட்டல். அந்த ஒரு கர்மம் பிடிச்ச ஜந்து வந்து நம்மளை போட்டு சாவடிக்கும். ஸோ ஓகே நம்மக்கிட்ட ஹெல்த் இருக்குது ஃபுல்லாக. பட் ஹெல்த் ரீஜெனரேட் பண்ணுற இதுவும் இல்லை. ஓகே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ஜம்ப் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எப்படி சாவடிச்சது பாருங்க. நம்ம கிட்ட வந்து வெப்பன் அப்ரேட் இல்லாதனால நம்மளால வந்து இவனை அடிக்க முடியல. ஸோ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்போதைக்கு நம்ம வெப்பன் அப்கிரேட் மட்டும் தான் நம்ம தேடி பார்க்கணும். I've kept your flesh safe. ஏன்னா நமக்கு வெப்பன் பவர் இருந்துச்சுன்னா அவனை ஈஸியாக அடிக்கலாம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வெப்பன் அப்கிரேட் அது மட்டும் தான் இப்போ நம்ம தேடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் போயிட்டு நான் என்னுடைய இதுவை கிளைம் பண்ண பார்க்குறேன். ஏன்னா அங்கே இருக்குது. ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் க்ளைம் பண்ணி பார்க்குறேன். க்ளைம் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நான் போய் திருப்பி எல்லோரையும் அடிச்சுனா க்ளைம் பண்ண டைம் ஆகும். ஸோ காய்ஸ் க்ளைம் பண்ணியாச்சு. ஓகே நம்மக்கிட்ட இது எல்லாமே வந்துடுச்சு. டாரும் வந்துடுச்சு, கிளிம்ஸும் வந்துடுச்சு. ஸோ இப்போதைக்கு இவங்ககிட்ட போகாதீங்க. ரொம்ப கொடூரமாக இருக்கிறான். நம்ம வந்து இப்போ வேறு பக்கம் போயிட்டு வெப்பன் ஆப்ரேட் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே நம்ம வேறு எங்கேயாவது போயிட்டு வெப்பன் ஆப்ரேட் இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ நான் வந்த வழியில் தான் போயிட்டுருக்கேன். புதுசாக எதனா ஒரு இடம் வச்சுன்னா உங்களுக்கு அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து அந்த பக்கம் போய் பார்த்தோம் பேட்ரி. இப்போ இந்த வாட்டி இந்த பக்கம் போய் பார்க்குறோம். எதனா ஒரு இது இருந்துச்சுன்னா வெப்பன் அப்டேட் தான் முக்கியமாக தேவை நமக்கு. எதனா ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா கூட இந்த எபிசோடுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோடுக்கு சரி அதுக்குள்ளே அந்த ஷெல்லையும் போய் ரீக்ளைம் பண்ணும். ஸோ இந்த இந்த எபிசோட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபார்மிங்லேயே இருக்கும். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ப்ரோக்ரஸ் இந்த கேமில் நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணோன்னா ஃபார்மிங் இம்பார்ட்டன்ட்.
நம்ம இல்லை எனக்கு இதுவும் இல்லை. ஃபார்ம் பண்ணோம், ஃபார்ம்னா என்ன தெரியல, நம்ம போயிட்டு நிறைய பேரை சண்டை போட்டு சண்டை போட்டு கிளிம்ஸு டாரு டெவலப்பு எல்லாம் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இங்கே எதனா கிடைக்குமான்னு பார்த்து பார்க்கலாம். ஓகே, கொஞ்சிங் ஆசிட் கிடச்சிச்சு. ஓகே சூப்பர். இதுதான் நான் கேட்டுட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சிங் ஆசிட் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம்னா நம்மளுடைய வெப்பனோட டேமேஜ் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். தம்பி எங்கே போகிறோம்? ஐயோ மூணு பேர் இருக்காங்க. நீ அங்கேயே இரு குண்டா, நீ அங்கேயே இரு, இவனுக்கு ரெண்டு பேரும் முடிச்சுட்டு வரோம். அப்படியே விலகிடணும். ஓகே திருப்பியும் போயிட்டு பாத்தீங்கன்னா இவரு தான் கிரிஷா, ஹேங்கிங் கிரிஷா. நம்ம அங்கே பார்த்தோம்ல இந்த இடத்தோட பாஸ் இவரு தான். இவர் இங்கே வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. அவசரப்பட்டுக்கேன். இவங்க ரெண்டு பேர் இருக்கானுங்களா? ஆர்ச்சர், சாரி. வா 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 குண்டா, வாணி வா வா வாணா. யாரும் இவ்வளோ ஸ்பீடாக வர்றேன். காலையில் போய் உண்டேன். இப்போ என்னென்ன புது புது ஐட்டம் கிடச்சிருக்கு நமக்கு? ஸோ இது கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிறேன், ஹெல்த் ஏற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட எஃபிகிலாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அப்ப அப்ப ஓ நீங்க வந்து ஓம்பை காடி ஒன்று பார்க்கல. பின்னாடி வந்து அடிக்கிறீங்க, அசிங்கமா இல்லை. ஆம்பளை மாதிரி முன்னாடி போட்டி பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த சரி அங்கே ஒரு ஆள் இருக்கா சொல்லிட்டு இப்படி போவீங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா உஷாராக போங்க. அதான் நான் சொல்கிறது. ஓகே இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் இவரை காலி பண்ணலாம். ஓகே காய்ஸ், இது வந்து இங்கே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இங்கே ஒரு ஆர்ச்சர் இருப்பார். ஆமாம், இவர் மறந்துட்டேன், நான் இவனை மறந்துட்டேன், இவனை மறந்துட்டேன் மறந்துட்டேன் பயமுத்திட்டான். சே உங்ககிட்ட சொல்லிட்டு நானே வந்து விலகிடு விலகிடு விலகி
விலகிடு விலகிடு. ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓ ஷிட் ஷிட் இதான் பிரச்சனை. நல்ல வேலை நமக்கு ஒரு சான்ஸ் இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையாகவே வீடியோ எடுக்கும்போது மாதிரி சாகும்போது தர்ம சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அடுத்த ஏரியாவுக்கு போய் ரீச் ஆகும் இங்கேருந்து. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஏரியாவிலேயே நம்ம ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா எல்லாமே டஃப்பாக இருக்காங்க. இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயம் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த ஏரியா போகிறதுக்கு படி தான் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் மேலே ஆகிடுச்சு ரெக்கார்ட் பண்ணி. ஸோ இங்கே எதனா இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம டவருக்கு போயிடலாம். ஓரமாக வந்தால் அவன் மட்டும் அவனை மட்டும் கூப்பிட்டுக்கணும். டேய் வாடா குண்டா, வாடா குண்டான்னொன்னே கிடைக்குது. ஓகே இந்த பக்கம் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன இருக்கான்ட்டு. இருக்கு, அங்கே ஒரு ஆர்ச்சர் இருக்கான், இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. வா வா கிட்ட வா கிட்ட வா, ஏன் பை சாவறதுக்குமே ஓடி வரோம். இதில் அவர் லோட் பண்ணிட்டு நம்மளை அடிக்கிட்டோம். அடப்போ அது மேலே பட்டுச்சு, அவனை டார்கெட் வச்சுட்டு ஸ்டாமினா ஸ்டாமினா ஸ்டாமி ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. அடுத்தடுத்த எபிசோடில் வந்து நம்ம கேரக்டர் யாரை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் இந்த கேமில் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். வா பார்த்துட்டியா, இங்கே ரெண்டு குண்டனுங்க இருக்கானுங்க. டக்ஷுன்னு வர மாட்டானுங்க பாருங்க, ஏன்னா அங்கேருந்துட்டே சீன் போடுற கிட்ட வாடா. இப்போ மட்டும் வருவார் வா 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 வா. ஒன்று விலகு 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 அடுத்து நீ வா. நமக்கு பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரியே ஃபீல் இருந்துச்சு. இப்போ யாரும் இல்லை. இதான் தரானுங்க.
வெப்பன் அப்கிரேடே தர மாட்டறாங்க. ஓகே இது உள்ள போனீங்கன்னா நம்ம கிரிஷா போய் பார்ப்போம். போய் பார்ப்போம். ஸோ எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் தான். இது உள்ள போனீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய பாஸ் இருக்கார்ல கிரிஷா, அவரை போய் பார்ப்போம். அவர் தான் இவ்வளோ சவுண்ட் போடுறாரு. ஆஹா இது பெரிய நடன. அதெல்லாம் கரெக்டாக நமக்கு கிரிஷா இருந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே ஹாய் ஓகே. நமக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்த கொஞ்சம் கேச்சு நம்மக்கிட்ட ஒன்று இருக்கு. ஸோ இவரும் வந்து கொஞ்சம் கேச்சு விற்கிறாரு. ஸோ இவர்கிட்ட போயிட்டு gladly accept any tar. 2500 நம்ம கிட்ட டார் பாத்தினா இன்னும் கொஞ்சம் இருந்துனா நம்ம இது ஒன்னு வாங்களாம். இது ஒன்னு வாங்களாம். 8000 இருந்துனா இது ஒன்னு வாங்களாம். இதுவும் வெப்பன் அப்கிரேட் தான். ஸோ நம்ம வந்து கண்டிப்பா ஃபார்ம் பண்ணனும். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ஆஃப் த கேமரால ஃபார்ம் பண்ணி பார்க்கறேன். ஃபார்ம்னா திருப்பி திருப்பி போயிட்டு எனிமிஸ சாவடிச்சு நம்மளுடைய டார் கிம்ஸ் எல்லாம் ஏத்துறது. ஸோ இந்த பக்கம் போனா இஃப் ஐ எம் நாட் ராங். ஐயோ ஐயோ இந்த பக்கம் இந்த பக்கம் வருது. டைமிங் டைமிங் பவர் அட்டாக் ஃபார்ம் பண்ணுறேன்னா கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 1500 இருந்துச்சுன்னா 2500 இருந்துச்சுன்னா டார் 2500 டார் இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு அந்த ஒரு கொஞ்சம் ஆசிட் எடுத்துக்கிட்டு லெவலப் பாய்க்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பவர் அட்டாக்கு. ஆனால் பவர் அட்டாக் டைம் ஆகும். பாருங்கள் நீங்களே பாருங்கள் பவர் அட்டாக் டைம் ஆகும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஓகே ஒன்றும் நமக்கு 300 வேணும். நம்ம ரெண்டு பேரும் அடித்து பார்ப்போம். ஓகே இது போதும். ஏன்னா நம்ம கிட்ட டார் இருக்கு கொஞ்சம். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப்பன் அப்கிரேட் பண்ணுவோம். ஏன்னா வெப்பன் அப்கிரேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. அடுத்தடுத்து போகும்போது ரெண்டு மூணு ஷாட்லேயே காலி ஆயிடுவாங்க எனிமிஸு. ஸோ மேலே போனோம். அப்போ தான் நம்ம வந்து அந்த இன்னொரு லாஸ்டாக ஒரு ஷெல் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பேட் பாஸ்ல் சாரி பாஸ் பேட்டில் இருக்கு. அதையும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக முடிக்க முடியும். ஓ நான் என்ன பண்ணுறேன், 4x 4x இருக்குது. இதில் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். 150 கிடைக்குது. இதில் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். 80 கிடைக்குது. கரெக்டாக இருக்கும். இப்போ போயிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து போட்டுடலாம்.
அதனால நம்ம வெப்பன் டேமேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. சூப்பர். இன்னொன்னு இருக்கு, அதையும் போட்டுடலாம். ஸோ இன்னும் மூணு இருக்கு, மூணுத்துலேயும் நம்ம ஃபைன் கண்டுபிடிக்கணும். முக்கியமாக இது கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்க முடியாது, இவர்கிட்ட வாங்கணும் 8000 டாரு. ஸோ இது வாங்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும், எங்கே இருக்குன்னு தெரியல. நான் வேணா ஆஃப் த கேமரா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி எதனா இருந்துச்சுன்னா நான் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இந்த கேம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், கஷ்டம்தான். ஏன்னா வந்து நம்ம ஒரு வாட்டி ஃபார்ம் பண்ணி Don't overindulge. Okay, now already. I have no desire to initiate. Sip this. Okay, அடுத்த எபிசோட் பாத்தீங்கன்னா அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து எல்லாரோட பேரையும் அன்லாக் பண்ணலாம். அது மட்டும் நம்ம அடுத்த செல்ல கிளைம் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம வெப்பன் கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கேம் இப்படி தான் போவோம். ஏன்னா நம்ம போய் போய் ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணி எல்லாம் வெப்பன் அப்டேட் இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் போய் நாலு செல்லையும் கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலு வெப்பனும் கிளைம் பண்ணிவிட்டு அப்புறம் பாஸ் பேட்டல் முடிச்சுட்டு இந்த ஏரியாவை ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த ஏரியா போகணும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம டக் டக்குன்னு பண்ண முடியாது. ஆனால் அடுத்த எபிசோடில் வந்து அந்த செல்லை கிளைம் பண்ண பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து அந்த மினி பாஸையும் வந்து சாவடிக்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன வெப்பன் அப்டேட் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபால் கிரீம் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த எபிசோடில் வந்து கிரிஷா மெயின் பாஸ் இருக்காருல, அவரை போய் சாவடிக்க ட்ரை பண்ணுவோம். இதுதான் கைஸ் என்னோட பிளானு. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங். இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆன்லைன் வாக்கு தூரம் இல்லைனா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி நான் செத்துருப்பேன். ஸோ சாவரத்தை பற்றி நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது, ஏன்னா அடுத்தடுத்து நம்ம செத்தான் நம்ம நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றத கண்டுபிடிக்க முடியும். வாங்கி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கு கேம். நான் விளாண்ட வரைக்கும் இப்போதைக்கு முழுசாக இந்த கேமில் தான் நான் ஃபுல்லாக என்னுடைய இது கொடுத்துருக்கேன், விளையாடிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ விளையாடுங்க, விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது. ஏன்னா தமிழில் யாரும் அப்லோட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வீடியோஸுக்கு. எனக்கு வியூஸ் வருது, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா கொஞ்சம் பேராது பார்க்குறீங்கன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். முக்கியமாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாருக்கும் போயிட்டு ரீச் ஆகும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம். ஓகே காய்ஸ், உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பி சேஃப், பை காய்ஸ்.